வாசவி அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் வாசவி கிளப் அப்படின்ற கிளப்போட ஒரு அங்கம் வந்து வாசவி வனிதா கிளப் அப்படின்றது எங்களோட கிளப்போட நேம். நாங்கள் வந்து லேடிஸாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்னென்னா, சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் குடை அமைக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கியோட ப்ராஜெக்டு. அதை வந்து இப்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இயற்கையோட சேர்ந்து நாங்கள் வந்து இலவச காது கேட்கும் திறன் அப்படின்ற ஒரு கேம்ப் நடத்தினோம். அதுவும் நல்லா செஞ்சு முடித்தோம். அதுக்கப்புறம் பசிப்பினி அகற்றுவோம்னு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம். அது வந்து ஒரு 20,000 கிலோ வந்து நாங்கள் அரிசி கொடுக்கணுன்றது எங்களோட எய்மு. அதையும் நாங்கள் வந்து இது வரைக்கும் எங்கள் கிளப்பு மூலமாக, இன்டர்நேஷ்னல் கிளப் மூலமாக எல்லா கிளப்பும் சேர்ந்து நாங்கள் செஞ்சோம். இது மாதிரி நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். சிவன் ராத்திரிக்காக ராத்திரி 12:30 மேலே சுக்குமல்லி காஃபியெல்லாம் கொடுத்தோம். இன்னமும் வந்து நிறைய ப்ராஜெக்ட் இது மாதிரி பண்ண போகிறோம். இன்னும் ஐ கேம்ப் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். திண்டுக்கல் கிழக்கு தாலுகா பிள்ளமநாயகன்பட்டி பாரம்பரியமாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழா இந்த ஆண்டு வருகிற 9/3/2022 புதன்கிழமை மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு தமிழகத்தில் உள்ள மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், சேலம் மாவட்டம் இப்படி பல மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு கடைகள் கலந்து கொள்ள உள்ளது. அதே போல் மாடுபிடி வீரர்களும் பல மாவட்டங்கள்லேருந்து வந்து கலந்துக்கிருக்காங்க. இந்த ஆண்டு மாடுகளுக்கும் காலை வீல மாடுபிடி வீரர்களுக்கும் நிச்சய பரிசு வழங்க உள்ளோம். அது வந்து இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஹைலைட்டு. அதனால் எல்லா பொதுமக்களும் அரசு அது ஜல்லிக்கட்டு விழா வந்து அரசு நிபந்தனையோட, அரசு மத்திய அரசு மாநில அரசுகளுடைய விதிகளுக்கு உட்பட்டு நிபந்தனையோடு நடக்க உள்ளது. கொரோனா காலகட்டத்தினால அதனுடைய விதிமுறைகளை பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு விழா நடத்த உள்ளோம். எனவே அனைத்து அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்போட இந்த ஜல்லிக்கட்டு விழா நடத்தி கொடுக்கணும் வேண்டிக்கிறோம். அனைத்து பொதுமக்களும் அதிகமான பார்வையாளர்கள் கலந்து கொள்வதற்கிறதுனால மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் தலைமையில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்காக சொல்லியிருக்காங்க. மற்ற இதர அரசு அதிகாரிகளும் சிறந்த முறையில் நடத்தி கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அனைவரும் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்க தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.